தரிசனம் கோடி புண்ணியம் என்று நம் முன்னோர்கள் சொல். அதுவும் நம் இந்தியாவில் உள்ள அனைத்து கோயில்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை மற்றும் சிறந்த கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கின்றது. கோ என்றால் இறைவன், புறம் என்றால் இருப்பிடம், இறைவன் இருக்கும் இருப்பிடம் கோபுரம். அதனால் கோயில்களில் உள்ள கோபுரத்திற்கு மிகவும் சிறப்பு உண்டு. இந்த கோபுரங்கள் மிகவும் பிரம்மாண்டமாகவும் கலை நுணுக்கத்துடனும் மிகவும் உயரமாகவும் இருக்கும். அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த கோபுரங்களில் இந்தியாவின் மிக உயரமான 10 கோபுரங்கள் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். 10வது இடத்தில் ராஜகோபால சுவாமி கோவில், மன்னார்குடி. இந்த கோவில் ஒரு வைணவ கோவில். இங்கு 16 கோபுரங்களும், 18 விமானங்களும், 7 பிரகாரங்களும், 7 மண்டபங்களும், 9 தீர்த்தங்களும் உள்ளன. இதன் ராஜகோபுரம் 154 அடி உயரத்துடன் இந்தியாவின் மிக உயரமான கோபுரங்களில் 10வது இடத்தில் உள்ளது. சாரங்கபாணி கோவில் தமிழ்நாட்டில் கும்பகோணம் நகரில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் திருப்பதிக்கு அடுத்ததாக போற்றப்படுகிறது. இதன் ராஜகோபுரம் 164 அடி உயரத்துடன் 9வது இடத்தில் உள்ளது. மீனாட்சி அம்மன் கோவில், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில், 15 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 8 கோபுரங்களும் 2 விமானங்களும் உடையது. இந்த கோவிலின் வடக்கு கோபுரம் 170 அடி உயரத்துடன் 8வது இடத்தில் உள்ளது. அழகர் கோவில், மதுரை. அழகர் கோவில் மதுரையில் இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலையில் அமைந்துள்ளது. இந்த கோவில் கோபுரத்தின் உயரம் 187 அடி உயரத்துடன் 7வது இடத்தில் உள்ளது. ஏகம்பநாதர் கோவில், காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏகம்பநாதர் கோவில், இங்கு 1008 சிவலிங்கம் பொறிக்கப்பட்டும் 1000 கால் மண்டபம் அமைக்கப்பட்டும் உள்ளது. இந்த கோவிலின் கோபுரம் 190 அடி உயரத்துடன் 6வது இடத்தில் உள்ளது. உலகளந்த பெருமாள் கோவில், தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் நகரில் உள்ள உலகளந்த பெருமாள் கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று. 192 அடி உயரம் கொண்ட இந்த கோவில் 5வது இடத்தில் உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள பழமையானதும் ஆழ்வார்களில் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலம். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான இந்த கோவிலின் கோபுரம் 192.5 அடி உயரத்துடன் 11 அடுக்குகள் கொண்ட கோவில். இது நாட்டின் மிக உயரமான கோவில்களில் 4வது இடத்தில் உள்ளது. அண்ணாமலையார் கோவில், திரு அண்ணாமலையார் கோவில் என்றும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் என்றும் அறியப்படும் இதன் ராஜகோபுரம் 217 அடி உயரத்துடன் இந்தியாவின் மிக உயரமான கோவில்களில் 3வது இடத்தில் உள்ளது. ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில், திருச்சியில் உள்ள ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் தென்னிந்தியாவின் வைஷ்ணவ கோயில்களில் மிகவும் புகழ் பெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ரங்கநாத சுவாமி கோவிலின் கோபுரம் 239.5 அடி உயரத்தில் இந்தியாவின் மிக உயர்ந்த கோபுரங்களில் 2வது இடத்தில் உள்ளது. முருகதேஸ்வரர் கோயில், முருகதேஸ்வரர் கோயில் தென்னிந்தியாவின் மிகவும் பிரபலமான கோயில்கள் ஆகும். இது 249 அடி உயரத்தில் 20 அடுக்குகளாக கொண்டுள்ளது. இது கர்நாடகா மாநிலத்தில் பட்கல் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இதுவே நாட்டின் மிகவும் உயரமான கோவில்களில் முதல் இடத்தில் உள்ளது.